இந்த வீடியோல வர எல்லாமே என்னோட சொந்த கருத்து தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி சேனல். நம்ம எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலுமே அதை திருப்பி அதில் என்ன போட்டிருக்குன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஹெல்த் பற்றின ஒரு புரிதல் வரும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்நாக் என்ன அப்படின்னா எம்ஸ் பற்றி தாங்க. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக அவங்களை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். போனோடனே எல்லாம் வாங்கி கேட்பாங்க கண்டிப்பாக. நான் எடுத்துருக்கிறது 5 ரூபா பேக்கெட்டு, 1 வருஷம் வேலிடிட்டே இருக்குது. வெஜிடேரியன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் கேட்பரி பிராண்டு ஜிம்ஸு. பொதுவாக இது எதுக்கு கலர் ஆட் பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க நல்லா கவர் பண்ணி அவங்கள வாங்க வைக்கணும் தான். பட் அதில் அதே கலரில் தான் ஆபத்தம் இருக்குது. இப்போ வாங்க இதை நம்ம இன்கிரீடியன்ஸை நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னா இதில் இருக்க கலர்ஸை வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். இதில் சுகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சர்க்கரை இருக்குது. அடுத்து ஹைட்ரோஜெனரேட்டட் வெஜிடபிள் ஃபேட். வெஜிடபிள் ஃபேட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்க அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து ஹெல்த்தியான ஃபேட்னு சொல்லுவாங்க. சாச்சுரேட்டட் ஃபேட் வந்துட்டு கொஞ்சம் பேட் ஃபேட்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டுக்குலாம் அந்த நல்லது இல்லை. பட் இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து ஹைட்ரோஜெனரேட் பண்ணி, அதாவது ஹைட்ரோஜன் ஆட் பண்ணி அந்த ரூம் டெம்பரேச்சரில் அதை கெட்டியாக ஃபார்ம் பண்ணுறது தான் ஹைட்ரோஜெனரேட்டட் வெஜிடபிள் ஃபேட். இது வந்து ஹார்ட்டுக்கு சுத்தமாக நல்லதும் கிடையாது. இதோட ரிசல்ட் தான் அந்த ட்ரான்ஸ் ஃபேட். இந்த மாதிரி மாத்திரம் தான் அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டா மாதிரி உடம்பு கெடுதல் விரிக்கும். இது அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அடுத்து இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா மில்க் சாலிட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால் பொடி ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கொக்கோ சாலிட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து ரீஃபைன் வீட் ஃபிளார், இதுக்குள்ள வந்துட்டு மைதா ஆட் பண்ணிருக்காங்க. எப்படின்னு தெரியல, இதுல இன்கிரீடியன்ஸ்ல போட்டிருக்கு. ஏன்னா சாக்லேட் தான் இது, இது வந்து மைதா ஆட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எம்எல்சிஃபை. எம்எல்சிஃபைலயே 3 எம்எல்சிஃபை ஆட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா திக்கா இருக்கிறதுக்காகவும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காகவும், அதாவது உள்ள வந்து ஈவனா பரவுறதுக்காகவுமே இந்த எமல்சிஃபையர் ஆட் பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது 414 அப்படின்றது, அதாவது அக்காஷியா கம்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பிளான்ட்ல இருந்து எடுக்கிற ஒரு விதையான எமல்சிஃபையர் தான் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து 442, அதாவது அமோனியம் பாஸ்போட்டைட்ஸ் அப்படின்றது. இதுவும் பிளான்ட்ல இருந்து எடுப்பாங்க, சிந்தட்டிக்காவும் எடுப்பாங்க. சில பேர் இதை அனிமல் ஃபேட்ல இருந்து எடுப்பாங்க. அதுக்கு தான் மெயினா வாங்க போகும்போது நம்ம இந்த கிரீன் சிம்பிள் இருக்கான்னு பாத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்துலயுமே வந்து வெஜிடபிள் இருந்து எடுக்கிறாங்க, இல்ல பிளான்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, இல்ல சிந்தட்டிக்கா எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு. இதே அனிமல்ஸ்ல போட்டிருந்தா அங்க ரெட் கலர்ல போட்டிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு 476 அப்படின்றது, பாலிகிளைசரால் பாலிகிளைசனலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளைசரால் இது போட்டிருக்கு. இந்த மூணு வகையான, அதாவது இந்த ஜென்ஸ்க்கு மட்டுமே மூணு வகையான எமல்சிஃபை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவர் எமல்சிஃபை இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய க்ரானிக் டிசீசஸ் வரும், ரீசன்ட் ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து மெயினாக இந்த எமல்சிஃபை இந்த டேஸ்ட்டுக்காக இல்லைங்க, பார்க்க கொஞ்சம் அழகாக திடமா இருக்கு, அதுக்காக தான் இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம கலர்ஸ் பார்க்கலாம். இதுல மட்டுமே திட்ட 7 கலர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 171, அதாவது டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னுவாங்க. இப்போ நீங்க பொதுவாக இந்த ஜெம்ஸை நீங்க லைட்டா வாஷ் பண்ணிட்டு இல்லை வாயில போட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கீழே ஒயிட் கலர்ல திக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு. வந்து பொதுவா ஒரு பூமியில கிடைக்கிற ஒரு தாது பொருள் இருந்தா இது எடுக்கிறாங்க. பட் அப்படி எடுத்தாலுமே இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இல்லைனா குளோரின் வச்சுதான் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்பர் என்னன்னா 102, அதாவது தாத்ரசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிந்தட்டிக் ஃபுட் டை. சிந்தட்டிக்னா பொதுவா என்ன, இப்ப வரப்போறது எல்லாமே நம்ம சிந்தட்டிக் கலர்ஸ் தான் பார்க்க போறோம். சிந்தட்டிக்னா கெமிக்கலா ப்ரொடியூஸ் பண்ற கலர்ஸ் தாங்க. இது வந்து எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் இருக்குங்க இல்லையா, இந்த எல்லோ கலர் தான் தாத்ரசைன் சொல்லுவாங்க. பொதுவா அலர்ஜிஸ் வீக்னஸ் கொடுக்கும், ஆஸ்மெடிக் பேஷன்ஸ்க்குலாம் இது நல்லது இல்லை, ஆஸ்பிரின் இன்டாலரன்ஸ் இருக்கவங்களுக்கும் இது நல்லது கிடையாது, வீக்னஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தரும். அடுத்து வந்து 133, அதாவது பிரில்லியன்ட் ப்ளூ எஃப்சிஎஃப்னு சொல்லுவாங்க, ஃபார் கலரிங் ஃபுட் அப்படின்னு. அந்த எஃப்சிஎஃப் ஃபுல் ஃபார்ம் அதுதான். இது வந்து ப்ளூ கலர், இது வந்து பெட்ரோலியம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, சிந்தட்டிக் கெமிக்கல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது 124. 124 என்னன்னா இந்த ரெட் கலர். இந்த ரெட் கலர் என்னன்னா தேங்க்யூ 4R சொல்லுவாங்க. இதுவுமே சிந்தட்டிக் தான், கோல் தார்னு சொல்லுவாங்க இல்லையா, தார்ல இருந்து எடுக்கிற ஒரு வகையான கெமிக்கலா சிந்தட்டிக்கா அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இந்த கலர். நெக்ஸ்ட் எரித்ரோசைன், அதாவது 127 சொல்ற எரித்ரோசைன், இந்த பிங்க் கலர். இதுவுமே சிந்தட்டிக் ஃபுட் கலர் தான், கெமிக்கல் யூஸ் பண்ணி கொண்டு வர்றது. அடுத்து 122 என்னன்னா இது ஒரு வகையான ரெட். ஸோ இது எனக்கு பிரிச்சு வச்சு காட்ட தெரியல, இது ஒரு வகையான ரெட். ஏன் இப்படி இந்த ரெட் கேட்டுக்காங்கன்னு தெரியல எனக்கு. இது வந்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல போட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன், இதுவுமே சிந்தட்டிக் கலர் தான், கோல் தார்ல இருந்து எடுக்கிறது தான். அடுத்து நம்ம பார்க்க போறது 132. 132னா இந்த பர்பிள் இருக்கு இல்லையா, இந்த பர்பிள் கலர் தாங்க. கெமிக்கல் நேம் வந்து இண்டிகோன்டைன், அதாவது கோல் தார்ல, இதுவும் கோல் தார்ல சிந்தட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கலர் தான். லாஸ்ட் கலர் 110, இது என்னன்னா இந்த ஆரஞ்ச் எல்லோ இஷா சன்செட் எல்லோன்னு சொல்லுவாங்க. இதை
எல்லாமே மோஸ்டா காமனான விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாமே சிந்தட்டிக் கலர்ஸ், எல்லாமே ஈஸியா தண்ணியில கரையக்கூடியது. ஸோ ஈஸியா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான காமனான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வந்துட்டு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றதுனால. அடுத்து இதுல வந்து இன்னொரு சில கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணனா, இதுல இருக்க சில கலர்ஸ் யூஸ் பண்ணனா இந்த விளைவுகள் வரும்னு வார்னிங் வந்து நீங்க லேபிள்ல மென்ஷன் பண்ணணும். சில கண்ட்ரீஸ்ல ரூல் போட்டிருக்காங்க. இது வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இது வந்து ரொம்ப சிவியர் ஆக்கி விட்டுரும், வயிற்று பிரச்சனை கொண்டு வரும், அலர்ஜிஸ் கொண்டு வரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும், உடம்புல வந்து கெட்ட நீர் தேக்கத்தை கொண்டு வரும். சின்னவங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் தான், பொதுவாக இந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாருமே சொல்கிற எல்லா மதர்ஸும் சொல்கிற ஒரே பிரச்சனைனா, எங்க வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்கா, ஓவர் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, அதுக்கு இது மெயின் காரணம்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு ரீசன் என்னன்னா, இதில் சுகர் நிறைய இருக்கிறதுனால. இந்த கலர்ஸோட ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்டும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான். காமனான சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஆஸ்துமா, ஸ்டமக் அப்செட், சில பேருக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ், அலர்ஜிஸ் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த கலர்ஸ் பார்த்துட்டோமா, இது அடுத்து போட்டிருக்கிறது லிக்விட் குளுக்கோஸ், அதாவது இந்த கண்டென்ட் இதுக்குள்ளே வந்து லிக்விட் குளுக்கோஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு லிக்விட் ஃபார்மில் திக்காக இருக்கிற ஒரு சுகர் சிரப், அதில் கேலரிஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இது நல்லா திக்காக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, கிளேசிங் ஏஜென்ட். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா பல 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 பலப்பலன்னு இருக்கும், ஷைனிங்கை கொண்டு வரதான் இந்த கிளேசிங் ஏஜென்ட். இது 903 சொல்லுவாங்க. இது இலைகள்லேருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான மெழுகு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் காமனாக போட்டிருக்கேன், இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் நிறைய வந்து சிந்தட்டிக் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல், ஐடென்டிக்கல், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், அதாவது வெனில் ஆர்டிஃபிஷியலாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாகவும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா, கேரமல் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு, சாரி அதை மறந்துட்டேன். அடுத்து இதில் அலர்ஜி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மில்க் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் கோதுமையும், அப்புறம் சல்ஃபைட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு ஒயிட் கலர் கொண்டு வராங்க அப்படின்றது, எல்லாமே நிறைய சல்ஃபைட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கலர்ஸ் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ கலர் விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஜெம்ஸில் மட்டும் இல்லை, பொதுவாக இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்காவது பர்த்டேன்னு நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணீங்க, டிசைன் டிசைனாக இவ்வளோ, ஏன்னா பொதுவாக இந்த ஜெம்ஸை விட அந்த கேக்ஸ்லேயுமே சரி எக்கச்சக்க கலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நம்ம டேஸ்ட் பண்ணும்போதே அந்த கலரோட வந்து வீரியம் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவு யூஸ் பண்ணும்போது இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கலர்ஸ் இதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலே அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கலர் இருக்கும். சில சாக்லேட்ஸ்லாம் அந்த ப்ரௌன் கலர் கொண்டு வரதுக்காக அதுலேயுமே கலர்ஸ் கேரமல் கலர்ஸ் ஆட் பண்ண தான் செய்வாங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. ஜூசஸ், பொதுவாக நீங்கள் இப்போ போய் கடையில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற முக்கால் வாசிக்கு மேலே கலர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புட்டிங் வாங்கினா அதில் கலர் இருக்கும், ஜூஸ் வாங்கினீங்கன்னா அதில் கலர் இருக்கும், மற்ற கேண்டீஸ் வாங்கினா அதில் கலர் இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம வாங்கி கொடுத்தா எவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம கொடுக்குறோம் பாருங்க. குழந்தைங்களுக்கு பொதுவாக பழசோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் கெமிக்கல் கலந்து தான் அவாய்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இவ்வளோ கலர்ஸ் சேர்த்துருக்க இந்த இதை தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க. இது பார்க்க என்னதான் அட்ராக்டிவாக இருந்தாலுமே இதில் வந்து நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கெடுதல் ஜாஸ்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு போய் சேரும். இப்போ நான் இதில் இன்க்ரீடியன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை படித்து என்னோட புரிதலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு இதை வாங்கி கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு அந்த அளவை கம்மி பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.